பாட்டு வந்து சித்தப்பு எங்க புதுசா டீச்சர் வரேன்னு சொன்னால இன்னும் காணும் பண்ணிக்கிட்டு இருப்போட இன்னமா மேக்கம் நடந்தது பாரு ஜாக்கெட் கிக்கிட்டு போடாம இருக்குது ஜாக்கெட்டு போடலையா என்ன பாட்டுவாதியார் வல்லையா அப்ப பாட்டு வாத்தியார் வர வரைக்கும் வள்ளிதான் வாத்தியாரா அப்ப செம்ம ஜாலிதான் ஆரம்பிக்கலாம் டீச்சர் கடை கடன் ஒரு கட்டிக்கு போட்டுட்டு ரெண்டு மாங்காய் ஒரு மாங்காய் பொறிச்சு ஊறுகாய் போட்டுட்டு ஒரு பத்து பான் பராக்க போட்டோம்னு வச்சுக்க நல்லா ஜிம்முனே இருமுடா டீச்சர் டவுட் கேட்டு கேளு டீச்சர் கட்டுப்படி டான்ஸ் இந்த குச்சிப்புடி டான்ஸ் கத்து கொடுத்தீங்கன்னா சும்மா ஜிவ்னு இருக்குங்க டீச்சர் மாவனை என்கிட்ட வச்சுக்கிட்டேன் இங்க பாரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பேன் ஓவரா பேசன செஞ்சிரும் உன்ன போ பாட்டு வரலையா வராதே சரி சரி வளவளன்னு பேசாதீங்க எல்லாரும் சேர்ந்து டீச்சருக்கு ஒரு கோரஸ் போடுங்க ஓ போடுங்க ஓஹோ ஆஹா அவ்வு அக்கு அட காளியையே உன்னை மொட்டை அடிக்காம கெடா வெட்டாம பொங்க வைக்கிறேன் பாட்டு வாத்தியாருக்கு வயிற்றால போய் வேதிக்கு போய் ஒரு வாரத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரக்கூடாது பள்ளி மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் ஆசை தோசை அப்பள வட மாமாய் ரொம்ப வலியாத மாமாய் சித்தப்பு ஆமா நம்ம சகல முருகனை என்ன காணா ஒரு கை குறையுது என்ன வந்திருக்கணும் பய போல எங்க அருகட்டன் அவன் டாஸ்மார்க்ல பாடம் படிச்சுட்டு இருப்பான் என்கிட்ட சொல்லவே இல்ல பாடம் படிச்சிருக்கிறான்றா அப்படியா அப்ப அவன அங்கேயே பிளாட் ஆக சொல்ல வள்ளியோட என்ஜாய் பண்ணலாம் ஆமா கொஞ்சம் கைய புடிங்க அப்படியே கொஞ்சம் காலை புடிங்க அஜய்யா அது கையில வாழை தண்டு மாதிரி வளவளன்னு இருக்குது இருக்குமாமா இருக்கும் ஓடி பேர் அந்தாண்டி உதச்சா ஏழூர் தண்ணி போய் புடிச்சிட்டாரு புடிச்சிட்டாரு வள்ளி கையா வள்ளிச்சுட்டாரு மாமா பொறுப்பா பெரிய மனுஷமா நடந்துக்க போய் புடிச்சிட்டீங்களே என் பொண்டாட்டிய சித்தப்பு ஐயோ பத்திக்குச்சு பத்திக்குச்சு சித்தப்பு நெஞ்சோ சிக்கிக்குச்சு 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 சித்தப்பு சித்தப்பு நீ என்ன பெரிய எம்ஜாரா கைய புடிச்சு வளையல போட காலை புடிச்சு கொலுசு போட நீ டீ வாங்கி கொடுக்க சொன்னாவே கொடுக்க மாட்டேன் உனக்கு எதுக்கு இந்த ராமாயணம் எல்லாம் அம்மி முதிக்காம அருந்ததி பார்க்காம மேலாங்கொட்டாம தாலி கட்டாம என்னுடைய பர்சனாலிட்டியும் என்னுடைய பாடி லாங்குவேஜையும் பார்த்துட்டு ஓடி வந்தவன் சித்தப்பு அவன் கூட தான் ஓடி வந்தான் பிடிச்சிட்டீங்களே சித்தப்பு இப்படி ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே படுக்க வச்சிருக்காரு ஒரு ஒத்தாசனம் சொல்லி
கூட்டிட்டு போய் ஒரு ஏதாவது காபி துணி டீ துணி வச்சு கொடுத்து வஞ்சர மீனுக்கு அறுத்து வச்சு கொடுத்து ஏதாவது படுக்க வச்சீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மேல ஆசைப்படுறதுனால எப்படி ஒத்தாசையா பக்கத்துல வச்சிருக்கேன், எப்பயும் அடிச்சு துரத்தி விட்டு போனேன். இப்படி சொல்லி சித்தப்பு ஏண்டா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். காரணம் சித்தப்பன போய் ஏண்டா இருக்கிற உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மான் கூட்டிய பிடிக்கலாம் ஐயா. நீ வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பாத்தீங்கன்னா ஆகி போயிருவ. ஏன்னா வைத்தி உனக்கு சாயங்காலம் ஆயிட்டா கண்ணு தெரியாது, எப்ப எதை பிடிக்கிறதே தெரியாது. நீ போய் கண்ண டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடு. அது எப்பறா புடிப்ப? கண்ணு தெரிஞ்சாதானே புடிப்ப? வாடியாரே சரி அது இருக்கட்டும், பேப்பர்ல ஏதோ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வள்ளி வெள்ளி மலரை பார்க்கலையா கண்ணு? கலர் கலரா படம் போட்டிருப்பானே. இப்ப படம் பாக்குறதுக்கு என்ன அவசரம் நமக்கு? படம் எல்லாம் பொறுமையா பார்க்கலாம், போய் மூடிட்டு நில்லு போ. என்னை தவிர ஒரு நீ சொல்ற கேளு. காலம் காலையில பணக்கார பாட்டி வாச தெளிச்சுட்டு இருந்ததா, பைக்கில் வந்த ரெண்டு திருடனுங்க பாட்டி களத்துல போட்டிருந்த வடக்கீராட்ட போட்டிருந்த சைன அத்துக்கிட்டு பறந்து போயிட்டோம். பறந்து போயிட்டாங்களா? அப்படிங்களா? அப்புறம் மறுநாள் அதே திருடனுங்க வந்து பாட்டிய ரெண்டாயிரம் விட்டானுங்களா? திருநெல்வேலிக்கே அல்வாவா? ஏ கிழவி கவரிங் செயினை போட்டு எங்களையும் ஏமாத்திட்டே கிழவின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு பறந்து ஓட்டம் பிடிச்சிட்டானுங்களா? பாவம் வாத்தியார், அந்த பாட்டி குழம்பிக்கிட்டே ஊடாரி போய் சேர்ந்துருக்கோம். அதான் தேர்தல் வாங்கினதுதான், நான் தேர்தல் தான் தேர்தல் தான் சித்தப்ப வாங்கி கொடுத்தேன் என் பொண்டாட்டிக்கு. எப்படி சிக்கி சிக்கன்னு மின்றா பாரு, திருவாவூர் தேர் மாதிரி நிக்கிறா பாரு. சகலா சொல்லு சகலா. பக்கத்து வீட்டுல இப்படிதான் சகலா, ஒரு பாட்டி செத்து போச்சு. ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரு பாட்டி அழுத செத்த துக்கத்துல படுத்து அழுதானாம். அப்படியே மூக்க புடிச்சு கடிச்சு மூக்கோட இறந்த அந்த மூக்குத்தையும் கத்திட்டு போயிட்டான். வேற பக்கம் போட்டிருந்தா அது எல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் சகல, நீ தான் எல்லாம் பாத்துருப்பேன்.